நம்ம நமச்சரில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்சும்பில் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊட்டியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தவிட்டுக்கோடு மந்து தோடர் பழங்குடியினர் வாழும் கிராமத்தை மந்து என்றே அழைப்பார் இந்த கிராமத்தில் தோடர் வளர்ப்பு எருமைகள் மற்றும் மலை காய்கறி விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீகாந்த் செண்பகவல்லி தம்பதியின் மூத்த மகளான நந்தினி தனது வாழ்நாள் லட்சியமான சட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார் இதன் மூலம் தோடர் பழங்குடியினத்தின் முதல் வழக்கறிஞர் என்ற வரலாற்று சிறப்பை பெற்றுள்ளார் நந்தினியிடம் கேட்டபோது இது பற்றி பூத்துக்குழி எனும் பூ வேலைப்பாடுகள் நிறைந்த தோடர்களின் பாரம்பரிய போர்வையை போர்த்தியபடி வந்தார் நம்ம வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்தோம் ஊட்டியில் இருக்க கவர்மெண்ட் எய்டன் ஸ்கூலில் தான் ப்ளஸ் டூ வரை படித்தேன் சின்ன வயசுலேருந்தே அட்வொகேட் ஆகணும்னு ரொம்ப ஆசை எங்கள் அம்மா அப்பா என்னை சென்னைக்கு லா படிக்க அனுப்பி வச்சாங்க காலேஜ்லேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஊட்டியிலேருந்து ஒரு ட்ரைபல் பொண்ணு இங்கே வந்து படிக்குதுன்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க கஷ்டப்பட்டு நல்லபடியாக படிப்பை முடித்தேன் எங்கள் சமூகத்தில் நான் தான் முதல் அட்வொகேட்டுன்னு மற்றவங்க சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எங்கள் மக்களுக்கு சட்ட உதவிகள் அதிகமாக தேவைப்படுது பழங்குடி மக்களுக்கான சட்ட உதவிகளை எப்போதும் இலவசமாக செய்வேன் நீதிபதி ஆவதற்கான எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணணும் எங்கள் மக்களுக்கு கல்விக்கு உதவி செய்யணும் இதுதான் என்னோட அடுத்த லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் பேசுகிறார் மகளின் சாதனை குறித்து பகிர்ந்த ஸ்ரீகாந்த் எங்களுக்கு மூணு குழந்தைங்க முதல் பொண்ணு வக்கீலாகிட்டா அடுத்த ரெண்டு பேருமே படிக்கிறாங்க எங்கள் சமூகத்தில் வக்கீல்களே இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் எங்கள் உரிமைகளை தக்க வைக்க எங்களுக்கு சட்ட உதவி தேவையாக இருக்குது எங்கள் பொண்ணு நல்ல வழியை தொடங்கியிருக்கா எங்கள் மக்கள் இன்னும் நிறைய பேர் படித்து நல்லா வரணும் அதான் எங்கள் ஆசை என்றும் ஆனந்தம் பொங்கு முகத்துடன் தெரிவித்தார் கண்டிப்பாக இந்த பெண்ணை பாராட்டியே ஆகணும் சட்டப்படிப்பு படித்து முடிச்சுருக்காங்க அவங்களோட இனத்தில் இந்த பெண்ணை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்